ரோஷினி வாங்க சல்யக்கா, உங்களுக்கு ரெண்டு பேர் அன்ரூல் பேப்பர் தானே வேணும்? எப்படிமா கரெக்டா சொல்ற? எனக்கு மைண்ட் ரீடிங் பவர் இருக்கு. இதாங்க. எவ்வளவுமா? 40 ரூபாய். அக்கவுண்ட்ல வச்சுக்கோ, எங்க அண்ணன் கொடுத்துருவாரு. எப்படி இவ கரெக்டா சொல்றா? ஒண்ணும் புரியலையே. After sometimes. வாங்கக்கா, என்ன வேணும்? உனக்கு தான் மைண்ட் ரீடிங் பவர் இருக்குல்ல, நான் என்ன வாங்க வந்தேன்னு சொல்லு பாப்போம். உங்களுக்கு ஒரு கேட்ரேஜ் பெண் தானே வேணும்? எப்படிமா கரெக்டா சொன்ன? இதாங்க 50 ரூபாய். இதே அக்கௌண்ட்ல தானே வச்சுக்கணும்? ஆமாமா. எப்படி கரெக்டா சொல்றா? ஒருவேளை நிஜமா பவர் இருக்கோ? After sometimes. வாங்க சல்யக்கா. நான் வாங்க வந்த பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி சொல்லுங்க? நாளைக்கு எனக்கு எக்ஸாம், அதனால பேப்பரும் பேனாவும் வாங்குவேன்னு கரெக்டா நீ கெஸ் பண்ணிட்ட. கரெக்டா? ஓ, அப்படி வரீங்களா? ஏதோ மைண்ட் ரீடிங் பவர் இருக்குன்னு சொன்னியே, இப்போ நான் வாங்க வந்த பொருள் என்னன்னு முடிஞ்சா கண்டுபிடி பாப்போம். ரோஷினி கண்டுபிடித்ததா? பார்ட் 2ல பார்க்கலாம். என்ன, கண்டுபிடிக்க முடியல தானே? உங்களுக்கு கிரீன் கலர் கூட தானே வேணும்? நான் சொல்லி பேப்பரும் பேனாவும் கொடுத்தல்ல, அதே மாதிரி பச்சை கலர் கூட மட்டும் கூட வேற எதுவும் கொடுத்துறாரு. அக்கவுண்ட்ல வச்சுக்கோ, பணம் நான் வந்து தரேன். ஓகே, இதான் என் மைண்ட் ரீடிங் டெக்னிக். சாமியா கட்சி.